இறைவன் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்று ஆண்டின் பொது காலம் 27 ஞாயிறை திருச்சபை சிறப்பாக கொண்டாடுகின்றது. இன்றைய நாளிலே நமக்கு மைய கருத்தாக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு திருமணத்தின் மேன்மை. ஒருமுறை நான் திருப்பலியிலே மறையுரை ஆற்றிக் கொண்டிருக்கும் பொழுது திருமணமான ஆண்களையும் பெண்களையும் கண்களை மூடச் சொல்லி நான் கேட்கின்ற கேள்விக்கு கரங்களை உயர்த்துங்கள் என்று சொன்னேன். அவர்களை நோக்கி, ஒருவேளை மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் என்னுடைய கணவன்தான் மீண்டும் எனக்கு கணவனாக வர வேண்டும், என்னுடைய மனைவிதான் மீண்டும் எனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ அவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் என்று சொன்னேன். அவ்வளோ பெரிய கூட்டத்திலே ஒரு சில கரங்கள் மட்டும்தான் உயர்ந்தது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வாழ்விலே திருமண வாழ்வு என்பது, திருமண பந்தம் என்பது, கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு நிலை என்பது மிகவும் சிறப்பானதாக இல்லை. பல்வேறு பிரச்சனைகள், புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகள், மனச்சங்கடங்கள், பிளவுகள், பிரச்சனைகள், புரிந்து கொள்ள இயலாத சூழ்நிலைகள், இவ்வாறு பல காரியங்களால் இந்த திருமண பந்தமானது முறிந்து போய் கொண்டிருக்கின்றது, உறவுகள் உடைந்து போயிருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு யூதேயா பகுதியிலே நற்செய்தியை பறைசாற்றி கொண்டிருந்தார். அவ்வாறு அவர் பறைசாற்றி கொண்டிருக்கும் பொழுது பரிசேயர்கள் இயேசுவை சோதிக்கும் நோக்கத்துடன் கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்ற கேள்வியை கேட்கிறார்கள். அதற்கு இயேசு மோயிசின் சட்டம் கூறுவது என்ன என்று அவர்களை திருப்பி கேள்வி கேட்கிறார். அதற்கு அவர்கள் மனவிளக்கு சீட்டு கொடுத்து அவர்களை மனமுறிவு செய்து விடலாம் என்று மோயிசன் எழுதியுள்ளார் என்று சொல்லுகிறார்கள். உடனே ஆண்டவர் இயேசு, உங்களது கடின உள்ளத்தை பொருட்டே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் என்று சொன்னார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பரிசேயருடைய எண்ணமானது கெட்ட எண்ணமாக இருந்தது. ஆண்டவர் இயேசுவை எப்படியாவது அவரை சிக்க வைத்து விடலாம் என்ற கெட்ட எண்ணத்தோடு அவரிடம் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். மோயிசனுடைய சட்டத்தின்படி அவர் செயல்படுகிறாரா அல்லது மோயிசனுடைய சட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறாரா என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்பினார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்கள் வளைத்த அந்த விரித்த வலையில் அவர் விழவில்லை. ஆண்டவர் இயேசு அவர்களிடம் அருமையான ஒரு கேள்வியை கேட்டு, உங்களுடைய கடின இதயத்தை முன்னிட்டே மோயிசன் இவ்வாறு மனவிளக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார். அதே போல நாம் பார்க்கிறோம், சாத்தான் ஆண்டவர் இயேசுவை சோதிக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டான். இவ்வாறு பல சூழ்நிலைகளில் பரிசேயத்தனமாக பல பேர் குடும்பத்திலே பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன், பிரிவினைவாத எண்ணத்துடன் பல பேர் செயல்படுவார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொண்டு வந்து நிறைய பெரியவர்கள், அந்த மூதாதையர்கள் எல்லோரும் கொண்டு வந்து நிறுத்தி, மோயிசன் சட்டப்படி இவள் கொலை செய்யப்பட வேண்டியவள், கையும் மெய்யுமாக விபச்சாரத்தில் பிடிபட்டாள் என்று சொல்லும் பொழுது அங்கே ஆண்டவர் இயேசு அருமையான ஒரு கேள்வியை கேட்கிறார். உங்களுள் பாவம் இல்லாதவர் இவர் மேல் முதல் கல் எறியட்டும் என்று சொல்லி அங்கே அவர்களை கலைந்து போக செய்வதை நாம் பார்க்கிறோம். அங்கே அவர் மோயிசன் சட்டப்படி நீங்கள் எரிந்து கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தால் அங்கே அவர் கருணை மிக்க கடவுளாக இருக்க முடியாது. அதே நேரத்திலே மோயிசன் சட்டத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் ஆண்டவர் இயேசுவின் மேல் அவர்கள்
பழிச்சொல் சொல்லி மோயிசனே இவர் எதிர்த்து பேசுகிறார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவின் பக்கம் எல்லோரையும் திருப்பி விட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு அவருடைய கெட்ட எண்ணத்தை அறிந்தவராய், அவருடைய தீய எண்ணத்தை அறிந்தவராய், அவர் உங்களுள் பாவம் செய்யாதவர் முதலில் கல் எறியட்டும் என்று சொல்லுகிறார். உடனே பெரியவர் முதல் சிறியவர் வரை அந்த இடத்திலிருந்து சென்று விடுவதை நாம் பார்க்கிறோம். அந்த பெண்ணை பார்த்து, மாதே உன்னை யாரும் தீர்ப்பிடவில்லையா என்று ஆண்டவர் இயேசு கேட்கும் பொழுது அந்த பெண்மணி சொல்லுகிறார், யாரும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் இயேசு, பாவப்பட்ட இந்த மனிதர்களே, உன்னை தீர்ப்பிடவில்லை என்றால் கருணை நிறைந்த நான் எவ்வாறு உன்னை தீர்ப்பிடுவேன், இனிமேல் பாவம் செய்யாதே போ என்று சொல்லி அந்த பெண்ணை சமாதானமாக அனுப்பி வைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனித மனமானது பிரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மனிதர்கள் சூழ்ச்சி செய்து பிரித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ இணைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். இன்றைய நற்செய்தியை நாம் அருமையாக நாம் வாசிக்க கேட்கிறோம். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லுகிறார். கடவுள் திருமண பந்தத்தின் வழியாக மணமக்களை இணைத்திருக்கிறார். அந்த இணைப்பிலே கடவுளுடைய அருட்கரம் செயல்பட்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். ஆதி ஆகமத்திலே இன்னை முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், மனிதனுடைய தேவையை அறிந்து கடவுள் நிறைவு செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலகத்தை எல்லாம் படைத்து, விலங்குகளை எல்லாம் படைத்து, அங்கே கடவுள் எல்லாவற்றையும் நல்லதென கண்டார். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அவர் நல்லதல்ல என்று சொல்லுகிறார். மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதென்று என்று சொல்லி அந்த மனிதனுக்கு சரிநிகர் சமானமாக ஒரு பெண்ணை உருவாக்குவதை நாம் பார்க்கிறோம். ஏவாளை கடவுள் உருவாக்குகிறார். அந்த ஏவாளை ஆதாமினுடைய விலா எலும்பிலிருந்து உருவாக்குவதாக நாம் வாசிக்க கேட்கிறோம். அந்த விலா எலும்பானது இதயத்திற்கு பக்கத்தில் இருக்கிறது. எனவே அவர்கள் இருவரும் இணக்கமாக நேசிக்கக்கூடியவர்களாக, ஒருவரோடு ஒருவர் ஒன்றிணைந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கடவுள் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல் என்று சொல்கிறார். ஒரே சிந்தனை, ஒரே சொல், ஒரே மனம் கொண்டவர்களாக அவர்கள் வாழ வேண்டும் என்று கடவுள் பணிப்பதை நாம் பார்க்கிறோம். பல சூழ்நிலைகளில் தான் தோண்டித்தனமாக கணவன் ஒருபுறமும் மனைவி ஒருபுறமும் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டும். இவ்வாறு நாம் சிந்திக்கும் பொழுது குடும்பங்களிலே பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பது என்னவென்றால், திறந்த மனதோடு பேசாமல் இருப்பது, ஒவ்வொருவரும் தனித்தனியாக செயல்படுவது, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் செயல்படுவது, தான் என்ற அகந்தையோடு செயல்படுவது, சம்பாதிக்கும் இணையர் வீட்டில் அதிகாரம் செலுத்துவது, யார் அதிகமாக சம்பாதிக்கிறார்களோ அவர்கள் அதிகாரம் செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் சந்தேக கண்கொண்டு பார்ப்பதையும் நாம் பார்க்கிறோம். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாமல் இருக்கிறது. யார் விட்டு கொடுப்பது என்ற மனப்பான்மை. இவ்வாறு உள்ள போக்குகள் எல்லாம் குடும்பத்தில் ஒன்றிணைப்பை குலைப்பதை நாம் பார்க்கிறோம். குடும்பத்திலே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குறிப்பாக திருமணம் முடித்தவுடன் உடனே தனி குடித்தனம் சென்று விட வேண்டும் என்று சொல்லி பல பேர் தாய் தந்தையை ஒதுக்கிவிட்டு, அல்லது அனாதை இல்லங்களிலே, முதியோர் இல்லங்களிலே தள்ளிவிட்டு, அல்லது தாய் தந்தையரை கண்டுகொள்ளாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். ஒரு கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாய் தந்தையை விட்டுவிட்டு என்பது இந்த தாய் தந்தையை விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று அர்த்தமல்ல. இணைச்சட்ட நூலிலே அருமையாக நாம் வாசி கேட்கிறோம், உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட, இதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் தரும் நாட்டில் நீ
நெடுநாள் வாழ்வாய் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் தங்களுடைய தந்தையையும் தாயையும் மதித்து அவருடைய இறுதி காலத்திலே மிகச் சிறப்பாக அவர்களை கவனித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதமும் அருள் வரமும் நிறைவாக கிடைக்கும் என்பதை இணைச்சட்ட நூல் சொல்லுவதை பார்க்கிறோம். அதே போல விடுதலை பயண நூலிலே பார்க்கிறோம், அதிகாரம் 20:12 சொல்லுவதை பார்க்கிறோம், தந்தையும் தாயும் போற்று, தந்தையும் தாயும் மதித்து நட என்று சொல்வதை பார்க்கிறோம். எனவே திருமண பந்தத்திலே கணவன் மனைவியோடு இணைந்திருந்தாலும் பெற்றோரை பேணி காக்க வேண்டியது அவருடைய கடமையாக இருக்கிறது. இந்த தந்தையும் தாயையும் விட்டுவிட்டு என்ற வார்த்தையை நாம் சிந்திக்கும் பொழுது குழந்தையாக இருந்து திருமணம் செய்யும் வரை எல்லா சூழ்நிலையிலும் தந்தையும் தாயையும் நாம் எல்லா சூழ்நிலையிலும் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திருமணம் ஆனவுடன் கணவனும் மனைவியும் இணைந்து புதிய ஒரு குடும்பத்தை, புதிய ஒரு குட்டி திருச்சபையை ஏற்படுத்துகிறார்கள். எனவே இந்த குட்டி திருச்சபையிலே அவர்கள் இணைவதன் மூலமாக இருவரும் இந்த திருச்சபையிலும் சரி, இந்த சமுதாயத்திலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கைக்கு அவர்களை முடிவெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை பெறுகிறார்கள். அவர்கள் அந்த உரிமையை பெறுகிறார்கள். எனவேதான் அவர்கள் தம் தந்தையும் தாயையும் விட்டுவிட்டு ஒருவர் ஒருவரோடு இணைந்திருப்பர் என்று சொல்லப்படுகிறது. அருமையாக நாம் வாசிக்க கேட்கிறோம், தோபித்து தன்னுடைய மனைவியை அழைத்து அவர் ஜெபம் செய்கிறார், என் மூதாதையரின் இறைவா, என் மீதும் என் மனைவியின் மீதும் இரக்கம் காட்டியருளும், நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழச் செய்யும் என்று ஜெபிக்கிறார். எனவே கணவனும் மனைவியும் இணை பிரியாது குடும்பமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை கடவுள் விரும்புகிறார். திருமண வாக்குறுதியிலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து உன்னை என் வாழ்நாளெல்லாம் நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று கணவன் மனைவியை பார்த்தும் மனைவி கணவனை பார்த்தும் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எனவே எல்லா சூழ்நிலையிலும் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் வரலாம், இருவருக்கும் இடையே ஒவ்வொரு காரியத்திலும் வெவ்வேறு கருத்துக்கள் வரலாம். அவ்வாறு கருத்துக்கள் வந்தாலும் அந்த கருத்துக்களிலே யார் சொல்வது முக்கியமானது என்பதை விட அந்த கருத்துக்களிலே எது வாழ்க்கைக்கு உகந்தது, எது புனிதமானது, எது உண்மையானது, எது மேன்மைப்படுத்தக்கூடியது என்பதை அலசி ஆராய்ந்து ஒருவர் ஒருவரோடு சமரசம் செய்து கொண்டு ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு வாழும் பொழுது அங்கே திருமண பந்தத்திலே ஒற்றுமை, மகிழ்ச்சி, சமாதானம், அன்பு நிலைத்திருக்கும். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய சூழ்நிலையிலே, இன்றைய கால சூழ்நிலையிலே குடும்பத்திலே அமைதி என்பது இல்லை, சமாதானம் என்பது இல்லை, ஒற்றுமை என்பது இல்லை. இவ்வாறு ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் வாழ வேண்டும் என்றால் முதலிலே பரஸ்பர அன்பு இருக்க வேண்டும், பரஸ்பர சிநேகம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக பரஸ்பர அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். பரஸ்பர அன்பை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு எவ்வாறு திருச்சபை அன்பு செய்தாரோ அவ்வாறே கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். கொரிந்தியர் 13:3-13 நாம் வாசிக்க கேட்கிறோம், அன்பு பொறுமை உள்ளது, அன்பு பரிவுள்ளது, அன்பு இருமாப்பு அடையாது, அன்பு தன்னலத்தை நாடாது, அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அன்பு தீவினைக்கு இடம் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்பினால் யாரெல்லாம் ஆட்கொள்ளப்படுகிறார்களோ அவர்கள் கடவுளை சார்ந்தவர்கள். எனவே அன்பே கடவுளாயிருக்கிறார், கடவுளே அன்பாயிருக்கிறார். எனவே குடும்பம் என்னும் குட்டி திருச்சபையிலே அன்பே பிரதானமாக இருந்து அன்பே அந்த குடும்பத்தை ஆட்சி செய்ய வேண்டும். அப்பொழுது எந்த பரிசேய சிந்தனைகளும் எந்த சாத்தானின் சோதனைகளும் அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமையை குலைத்து விட முடியாது, அந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கெடுத்து விட முடியாது. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இந்த குடும்பத்திலே பரஸ்பர அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும்,
பரஸ்பர அர்ப்பணிப்பு என்றால் இயேசுனுடைய அர்ப்பணிப்பு, தன்னுடைய தந்தையுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு மனிதருக்கு ஒப்பாகி முழுமையாக தன்னையை சிலுவை சாவுக்கு கையெழுக்கும் அளவிற்கு முழுமையாக அர்ப்பணம் செய்தார். அதேபோல ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய குடும்பத்தினுடைய மேன்மைக்காக, குடும்பத்தினுடைய மகிமைக்காக, குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக தங்களையே முழுமையாக அர்ப்பணம் செய்ய வேண்டும். அவ்வாறு அர்ப்பணித்து வாழ்வதன் மூலம், தியாகம் செய்வதன் மூலம் அந்த குடும்பத்திலே ஆண்டவர் இயேசு தரக்கூடிய அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் எந்நாளும் நிறைந்தோங்கும். எபேசியர் அதிகாரம் 5:25 சொல்லப்பட்டிருக்கிறது, திருமணமான ஆண்களே கிறிஸ்து திருச்சபைக்கு அன்பு செலுத்தியதை போல நீங்களும் உங்கள் மனைவியிடம் அன்பு செலுத்துங்கள். கணவன் தம் மனைவியை தம் சொந்த உடலென கருதி பேணி காக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எனவே யாரும் தன்னுடைய சொந்த உடலை விருப்பதில்லை. ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த உடலின் மேல் அக்கறையோடு செயல்படுவதைப் போல நல்ல உடல் நலத்தோடு வாழ வேண்டும் என்று, அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதைப் போல கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கு உகந்தவர்களாக அன்பு செலுத்தி வாழ வேண்டும். எனவே நாம் இந்த திருப்பலியிலே சிறப்பாக நாம் மன்றாடுவோம். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும், ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் அன்பு செய்யவும், ஒருவர் ஒருவரோடு தியாக உள்ளத்தோடு நாங்கள் எங்களை அர்ப்பணித்து குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் சமாதானத்திற்காகவும் நாங்கள் வாழ்வதற்கு வரம் தாரும். யாரெல்லாம் பரிசேய சிந்தனையுடன், யாரெல்லாம் சோதிக்கும் நோக்கத்துடன் எங்களுடைய குடும்பத்திலே பிரச்சனைகளை ஏற்படுத்த விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் எங்களுடைய குடும்பத்திலே பிளவுகளை ஏற்படுத்த நினைத்து செயல்படுகிறார்களோ, அவர்களையெல்லாம் நாங்கள் இனம் கண்டுகொள்ளவும், அந்த மனிதர்களிடமிருந்து நாங்கள் ஒதுங்கி எங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு பிரமாணிக்கமுள்ளதாக நாங்கள் வாழ்வதற்கு வரம் தாரும். எல்லா சூழ்நிலையிலும், இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் என்னாலும் நாங்கள் ஒருவர் ஒருவரோடு பிரமாணிக்கமாயிருந்து கடவுளுக்கு பிடித்தமான குடும்பத்தை நாங்கள் கட்டி எழுப்பவும் வரம் தாரும். அதே சூழ்நிலையில் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய குழந்தைகளை ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் நிறை மகிழ்ச்சியிலும் நிம்மதியான வாழ்விலும் அவர்களை வாழ்வதற்கு எங்களால் இயன்றதை செய்யவும் நீர் வரம் தந்தருள்வீராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.